Hi friends, welcome back to my channel True Heart DSR. Subscribe பண்ணாம பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஃப்ரூட் செடி எப்படி வைக்க போறோம்னு தான் பார்க்க போறோம். ஸ்டார் ஃப்ரூட் செடியோட பூ இப்படி தான் இருக்கும். ஸ்டார் ஃப்ரூட்னு ஏன் பேர் வந்துச்சுனா ஸ்டார் ஃப்ரூட்டை கட் பண்ணா வந்து ஸ்டார் மாதிரியே இருக்கும். அதனால வந்து அது பேர் ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்ல வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கா. இதான் அந்த செடி. இந்த செடி வாங்கிட்டு வந்தோம். இதோட ரேட் வந்து 250 சொன்னாங்க. இப்போ இந்த செடி வந்து இந்த பக்கெட்டில் தான் வைக்க போகிறோம். நீங்கள் தொட்டியில் வைக்கிறனாலும் வைக்கலாம். இதுக்கான மண் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆற்று மணல் தான். நீங்கள் எந்த மண் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதில் கோகோ பீட்டோட நம்ம வைக்கிற மாதிரி அப்படி கூட வைக்கலாம். நான் இதில் எதுவுமே கலக்கலை, வெறும் மண் தான். இந்த மாதிரி கொஞ்சம் மண் போட்டு பாதி மண் போட்டு நடுவில் குழி மாதிரி தோண்டி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கவரை கிழிச்சு எடுத்துக்கலாம். வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எந்த செடி வச்சாலுமே வந்து மண்ணை இந்த மாதிரி லூஸ் பண்ணிட்டு வைங்க. அப்போ தான் வந்து வேர் நல்லா இறங்கும், சூப்பராக வளரும். பாருங்கள், இந்த மாதிரி அமுத்தி விட்டாச்சு. அப்போ அந்த வேர்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அமுத்தி விட்டாலே போதும். பாருங்கள், இப்போ நம்ம இது மண் போட்டு வச்சுக்கலாம். இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கான். நீங்களும் இந்த ஃப்ரூட் கிடச்சா சாப்பிடுங்க. ஆனால் ரொம்ப சாப்பிடக்கூடாதான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கூடாதான். டெய்லி ஒன்று சாப்பிட்டா கூட போதுமா? ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் நியூரோடாக்சின்ற ஒரு அமிலம் இருக்கான். அதனால் இதை ரொம்ப எடுத்துக்கூடாது சொல்லியிருக்காங்க. இது நெல்லிக்காய் வகையை சேர்ந்த செடி தான். இந்த செடியை நம்மளும் வச்சு பார்க்கலாம், வளரலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நம்ம அதை வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால வாங்கியிருக்கேன். இது எப்படி வளருதுன்னு நம்ம பார்ப்போம். இது க்ரீனாகவும் இருக்கும், எல்லோவாகவும் இருக்கும் கலரு. இந்த ஃப்ரூட் வந்தோடனே நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த செடி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நடணும். மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இது ஆற்று மணல், நல்லா சூப்பராக வரும் செடி. இதில் வந்து நம்ம சத்து ஏதாச்சும் கொடுக்கணும்னா வந்து காய்கறி வேஸ்ட்டு போடணும்ல, அது போடலாம். இல்லை அரிசி கழுவின தண்ணி, டீத்தூள் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம இதில் போடும்போது செடிக்கு நல்ல சத்து கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வளரும் செடி. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். நல்லதாங்க, ஸ்டார் ஃப்ரூட் செடி நட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்டார் ஃப்ரூட் செடி வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக வளருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய்.